அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் பாமரர்களும் மனதின் நுட்பத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிந்து கொள்ளும் வகையில் பல கதைகளுடன் விளக்கும் மனதில் உறுதி வேண்டாம் எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல்வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத்பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோடு செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியாப்பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99942055880. இனி அவர் உரையை கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். எங்கே நிம்மதினு தேடி தேடி அலையிறவங்க தான் நாட்டில் ரொம்ப பேர் இருக்காங்க. மாதக்கணக்காக ஏன் வருஷக்கணக்காக கூட துயரத்தில் தவிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள ஆறுதல் படுத்துகிற மாதிரி எல்லோரும் சொல்கிற ஒத்த வார்த்தை வந்து மனசை திடமாக வச்சுக்குங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அது சரியான தீர்வு இல்லைங்கிறத நம்ம எல்லோருமே அனுபவத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அப்படி சொல்கிறத தவிர வேறு ஒன்றும் நம்மளுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில் தான் பகவத்தையா வந்து மனது உறுதி வேண்டாம் அப்படின்னு ஒரு புதிய பாதையை காட்டி விளக்கம் சொல்கிறாரு. மல்லிகை மகள்ங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து தொடர்கட்டுரையாக அவர் எழுதி பல வாசகர்களால் அது படிக்கப்பட்டு அது தங்களுக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்த்ததாக கூட அவங்க கடிதமெல்லாம் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாகவும் இருந்திருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆயுசு இருக்கிற மாதிரி நம்மளோட துயரம் பயம் இந்த மாதிரியான உணர்ச்சிக்கும் கூட ஆயுசு இருக்குது. அது வினாடியில் 60ல் ஒரு பங்கு நேரம் தான் பகவத்தையா சொல்கிற போது நம்மளுக்கு அது நம்புறதுக்கு கடினமாக இருந்தால் கூட அதை புரிய வைக்கிறதுக்கு சின்ன சின்ன கதையாகவும் சம்பவமாகவும் அவர் விளக்குறப்ப அத்தனை பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லை, அதனால் ரொம்ப பலனும் அடைஞ்சிருக்காங்க. தனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து ஐயா ராமானுஜர் எப்படி திருக்கோஷ் விமானத்தில் ஏறி நாராயண மந்திரத்தை பாமரனுக்கும் சொல்லித்தந்தாரோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் தன்னோட பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அனைவரோட மன அமைதிக்கும் வழிவகுத்துக்கிட்டு ஒரு வாழும் ஞானியாகவே இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட கட்டுரையெல்லாம் அப்படியே தொகுக்கப்பட்டு மனதில் உறுதி வேண்டாம் அப்படின்னு ஒரு புத்தகமாக கூட வந்துடுச்சு. நம்ம இப்போ அதிலிருந்து சிறுக சிறுக அவர் சொன்னதையெல்லாம் அவரோட உயிரோட்டம் நட குறையாதபடிக்கு நம்ம சொல் வழக்கில் தினசரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பொதுவாக மனசில் உறுதி வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? உங்கள் மனசில் நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் உறுதியாக இருந்து அதை செயல்படுத்தி அந்த செயலில் வெற்றி பெறணும்னு அர்த்தமாகுது.
இதுதான் எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு பொருளாம இருக்கு. இப்ப நம்ம நாளையில இருந்து அடுத்தடுத்து சில கதைகள் மூலம் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.